வணக்கம். அழகர் செந்தில் சமூக சேவகர். ஒரு கோரிக்கை. இன்றைக்கி சென்னையில் ஒரு புதிய முயற்சியாக வந்து காவல்துறை வந்து ஒவ்வொரு சரகத்துலேயும் மது அருந்துவிட்டு வாகன மோட்டோர்களை பரிசோதிக்கின்றனர். இது ஒவ்வொரு 5 நாளுக்கு ஒரு தடவை வந்து ஒரு எல்லையில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து எஸ்ஆர்எம்சி சரகம் அப்படின்னா போரூர், மதுரவாயில், பூந்தமல்லி, அம்பத்தூர், அவடி, ஒவ்வொரு பகுதியிலேருந்தும் ஒவ்வொரு போலீஸ் வருவாங்க. கூட அந்த கன்சர்ன் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த எஸ்ஐஸ் இருப்பாங்க. இது நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இது வந்து இங்கே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லை, திருவோடு சென்னையில் என்னுடைய நான் பார்த்த வரையும் 2 வாரத்துக்கு முன்னாடி நான் திருப்பி ஒரு கூட நின்றுருந்தேன். அந்த 10-3 வரைக்கும் கூட நின்று நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணோம். போக்குவரத்து போலீஸார் வந்து படும் பாடு வந்து ரொம்ப அவஸ்தை. அதுவும் வந்து அதிகார வர்க்கத்தினர், கொஞ்சம் பணக்காரங்க இல்லைனா வந்து ஒரு பவரில் எதாவது இருக்காங்க அப்படின்னா அவங்க பசங்களோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஒருத்தங்க பண்ணுற அட்டகாசம் வந்து ஏற்கனவே ரொம்ப வருஷமாக இருக்குது. பட் இப்போ என்னென்னா வந்து இவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லை. ஏன்னா நான் பார்த்தவரையும் அவ்வளோ சண்டை போடுறாங்க, பெரிய பெரிய ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க, நான் லைவாக பார்க்குறோம். அதை பெரிய லெவலில் பேரை சொல்கிறாங்க, அதனால் பண்ணிவிட்டு அஃபிஷியல்ஸ் பேரை சொல்கிறாங்க, நிறைய பேர் பேரை சொல்லிவிட்டு மிரட்டுறதும் ஒரு எஸ்ஐ லெவலில் இருக்கவங்க வந்து எவ்வளோ தாங்க முடியும்னு தெரியல. ரொம்ப மன உளைச்சலில் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா கஷ்டம். டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. தயவுசெய்து அதனால் வந்து என்னுடைய சஜஷன் என்னென்னா ஒரு லா அண்ட் ஆர்டர் போலீஸு ப்ளஸ் வந்து உயர் அதிகாரிகள் யாராவது டெப்யூட்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர் லெவலில் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்களுடைய பதவிகள் இல்லாமல் இந்த தூரமாக இருந்து நடக்கிற விஷயங்கள் அப்சர்வ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே வந்து அவ்வளோ சங்கடங்கள் தெரிய வரும். எல்லாருக்கும் தெரியும், மேலதிகள் தெரியும். பட் லைவாக பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால் வந்து என்னென்னா மிரட்டுறது, ஃபோன் போடுறது, திட்டுறது, வசப்பாடுறது, சாதாரண ஆளுங்கள்லேருந்து இப்போ எல்லாமே இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பத்திரிகையாளர், ஒரு சமூக ஆர்வலர் இல்லைனா ஏதாவது ஒரு மனித உரிமை ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இவங்களாம் அந்த டிரைவில் சேர்த்தா எல்லாருக்கும் என்னுடைய சஜஷன். ஏன்னா வந்து சாலையில் வந்து விபத்து குடிச்சிட்டு ஓட்டி ஒருத்தங்க லைஃப் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து தயவுசெய்து இந்த டிரைவ் 10-3 டிரைவில் வந்து பொதுமக்களையும் கொஞ்சம் ஈடுபடுத்தினா அவங்களுக்கு வந்து என்ன போலீஸோட விட்னஸ் போலீஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஐயா அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த போலீஸ்க்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு அனுப்புகிறாங்க, இவங்க தான் இருக்கணும் அப்படி டியூட்டியில். கண்டிப்பாக அவங்களுக்கு அவனுடைய விட்னஸ் வந்து போலீஸ் விட்னஸே கோர்ட்டு செல்லாது. ஒரு பொதுமக்களோ சமூகங்களோ பத்திரிகையாளர்கள் கூட இருந்தாங்கன்னா நடந்த விஷயத்துக்கு அவங்க ஒரு விட்னஸாக இருப்பாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு லா அண்ட் ஆர்டர் போலீஸும் கூட தானே பாதுகாப்பாக இருக்கும். உயரதிகாரிகள் அந்த ஸ்பாட்டில் இருந்து அவங்க பண்ண நல்லா கூட என்னுடைய சின்ன கோரிக்கை. இல்லைனா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இது வந்து நல்ல நல்ல விஷயம். அதாவது வந்து போலீஸ் தவறு பண்ணால் சுட்டி காட்டலாம், ஆனால் போலீஸ் வந்து உயிரை காக்கக்கூடிய பணி, இந்த குடிச்சுட்டு ஓட்டுறவங்களை வந்து செக் பண்ணுறது வந்து ஒரு குடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து அவங்க இறங்கி பண்ணக்கூடிய அந்த அலப்படைகள் நாங்கள் பார்த்துருக்கோம். இதை வந்து உண்மையிலே வந்து இரும்புக்காரம் கொண்டு அடக்கணும். இந்த கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ண, அதாவது யாரையும் வந்து நாங்கள் ரெக்கமெண்டேஷன் வரலன்றாங்க. ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். அதனால தான் தைரியமாக இந்த கோரிக்கை நான் வைக்கிறேன். அரசும் இந்த அரசு காதுக்கும் எட்டணும். அரசு வந்து இதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.